ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம் பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ இன்றைக்கி எதை பற்றினதுன்னா, சாமி கும்பலில் வந்து பல பேர் பல வெரைட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு மனசுக்கு எப்படி தோணும்னா, எனக்கா எப்போ கையெழுத்து கும்பணும்னு தோணுதோ அப்போ தான் சிஸ்டர் நான் கும்பிடுவேன். ரெகுலரெல்லாம் சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் இல்லை, ஆனால் வந்து நான் மனசில் அவங்கள நினச்சிப்பேன். இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு சிலர் இருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர், நான் எங்கே இருந்தாலும் அந்த செவ்வாய் வெள்ளி மட்டும் அந்த தீபம் வந்து கட்டாயம் வீட்டில் வச்சு சுவாமி கும்பிட்ருவேன், அந்த ரெண்டு நாட்களை மட்டும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பல பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ரெகுலராக விளக்கு வைக்காட்டி அந்த வெள்ளி செவ்வாயாச்சும் வீட்டில் தீபம் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. அப்படி நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தீபம் வைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நினைக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் அடைய வைக்கிறதுக்கு யச்சினியோட வழிபாடுங்கிறது ரொம்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு வழிபாடுங்க. இந்த யச்சினிங்கிறவங்க ஒரு தேவதை, அதுவும் நல்ல தேவதை. நம்ம என்ன விஷயம் கேட்டாலும் நம்மளோட எல்லா பாவங்களையும் சரி பண்ணி நம்ம நினைக்கிற விஷயத்த அதிகபட்சம் மூன்றே வாரத்துக்குள்ளே சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த யச்சினி வழிபாடுங்கிறது 3 நாட்களெல்லாம் கூட ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் வந்து இதில் இருக்குது. ஒரு வாட்டி நம்ம அது செய்கிறதுக்கு உண்டான பலன்கிறதே நமக்கு கை மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின விஷயம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது எந்த டைமில் செய்யணும், எப்போ செய்யணும், என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இதில் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம மிராக்கல் டைமில் நீங்கள் இப்போ பிக்சர் பார்க்குறீங்களே, இது வந்து நம்மளோட சகோதரி, அவங்க வந்து நமக்கு வேண்டி அனுப்பின ஒரு இமேஜ். இந்த மாதிரி மிராக்கல் டைமில் போடுங்க சிஸ்டர், எங்கள் வீட்லேயும் அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிறக்காக வேண்டி நமக்கு இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் பண்ணி கூட காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் வராகியனோட முகம், ரெண்டு கண்கள் எல்லாம் திறந்து வாயெல்லாம் அப்படியே திறந்து சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு தத்ரூபமாக அம்மாவோட முகம் வந்து தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு நான் ஜூம் பண்ணியிருக்கேன். ரெண்டு கண், அந்த வாய், அப்படியே கண்டிப்பாக வந்து நான் தான் இது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துருக்காங்க வராகி அன்னை. உங்களுக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில் வராகி அன்னை இப்படி பார்க்குறக்கு எங்களுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிதுன்னா சந்தோஷமாக லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் வந்துட்டு எங்களை இன்னும் மேலே மேலே வந்து இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ண வைக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், எங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸுன்றது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன். சரிங்களா, இது பாருங்கள். இந்த இமேஜ் வந்துட்டு நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் அவங்க பையன் வந்துட்டு வரைஞ்சிருக்காங்க. இது இந்த குழந்தைங்கெல்லாம் ஸ்லேட்டு போல் பயன்படுத்துவாங்கள்ல, எழுதி எழுதி அழிச்சு அழிச்சு விளையாடுவாங்க. எனக்கு கரெக்டாக அதோடய பேர் வந்து சொல்ல தெரில. அந்த சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க, எங்கள் பொண்ணு வந்து எங்கள் பையன் வந்து வரைஞ்சிருக்காங்க வராகி அன்னையை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு நல்லா டார்க்காகவே காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க ஆசையாக வரைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சரிங்களா, அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம செய்ய போகிற இந்த யச்சினி வழிபாட்டுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னா, 3 அகழ்விளக்கு. உங்கள் வீட்டில் வச்சிருக்கிற அகழ்விளக்காக இருந்தாலுமே பரவாயில்லை. சரிங்களா, இது வந்துட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை, நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி தான் நான் வழிபாடு பண்ண முடியும், எனக்கு அந்த டைமிங் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, வாரத்தில் ஒரு வாட்டி தாராளமாக நீங்கள் இந்த யச்சினி வழிபாடு வந்து கண்டிப்பாக செய்யுங்க. ஃபேமிலியில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கிறது கிடைக்கும். தடைகள், என்னென்ன பிரச்சனை இருக்கோ, குழந்தையோட கல்வி விஷயம், நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் இந்த யச்சினை வழிபாடுங்கிறது நீங்கள் பண்ணலாம். ஒரு ஒரு விஷயமாக ஒன்றொன்னா கேட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது எடுத்தோன்னே எல்லாத்தையும் கொண்டே வச்சோம்னா நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது நடந்துருச்சுன்னா உங்களுக்கு அதோட பலன் என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு இப்படி ரொட்டீனாக வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். வாரத்தில் ஒரு வாட்டி வெள்ளிக்கிழமைக்கு ஈவினிங் 7:30 மேலே தான் இந்த வழிபாடு வந்து நீங்கள் செய்யணும். ஈவினிங் 7:30 ஆரம்பித்து ராத்திரி 11 வரை வழிபாடு பண்ணலாம். நீங்கள் எச்சனை வழிபாடு ராத்திரி நேரம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு முறை. அதனால் இந்த வழிபாடு இந்த டைமில் வந்து நீங்கள் செய்யலாம். இப்போ 3 அகழ்விளக்கு வந்து நான் உங்களுக்கு எடுக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 3 அகழ்விளக்கில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், பல சித்தர்கள் குறிப்புகள், பல அனுபவபூர்வமான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் போட்டுட்டு வந்துட்ருக்கேன். உங்களோட ஆதரவும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். சரிங்களா, இந்த 3 விளக்குங்கிறது என்னென்ன விளக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையில் விளக்குக்கு பயன்படுத்துகிற நல்லெண்ண தீபம் 1,
சரிங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரிங்கிறது நார்மல் வெள்ளத்திரியே போதுமானது. உங்கள் வீட்டு பூஜைறையில் சுவாமி கிட்டேயே வச்சது தாராளமாக நீங்கள் செய்யலாம். பூஜைறையில் தான் இது செய்யணும், அதுவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. கண்டிப்பாக பீரியட்ஸ் டைமில் நான்வெஜ் சாப்பிட்டுலாம் இது செய்யக்கூடாது. ஏன்னா யச்சினிங்கிறவங்க அன்னை ஆதிபராசக்தின் ஒரு அம்சமாகத்தான் பார்க்கப்படுது. ரொம்ப 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 பவர்ஃபுல்லானவங்க இந்த யச்சினி. அதாவது கஷ்டகாலத்தில் யச்சினியை வழிபட்டு எத்தனையோ பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்தவங்க பல பேர் இருக்காங்க. இந்த யச்சினி வழிபாடுங்கிறலாம் வெளியே யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றின பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்குமா யச்சினி அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இதை பற்றி இருக்குங்க. அதனால் இந்த யச்சினி வழிபாடுங்கிறது வாரத்தில் ஒரு வாட்டி உங்கள் அம்மாவா உங்கள் வீட்டில் ஒருத்தவங்களா அவங்கள அழைச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களும் ஆயிடுவாங்க, எல்லா பிரச்சனைகளும் வந்து சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் தீபம் ஒன்று வீட்டில் பயன்படுத்துகிற நல்லெண்ணெய் தீபம் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தீபம் ஒன்று, இன்னொரு தீபம் வந்து நெய் தீபம். இது மூணையும் வந்துட்டு தனித்தனி தீபமாக நீங்கள் வைக்கணும், ஒன்றா மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதையும் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் தனியாக போடணும், நெய் தீபம் தனியாக போடணும், தேங்காய் எண்ணெய் தீபம் தனியாக போடணும். இப்படி மூன்று விளக்குகளாக யச்சினிக்கு வந்து வழிபாடு பண்ணணும். இப்படி இந்த தீபம் வச்சதோடு மட்டும் இல்லாமல் மூன்று முறை யச்சினிக்குன்னு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தையும் நீங்கள் மூன்று முறை சொல்லி வந்து வழிபாடு பண்ணணும். இப்போ அந்த மந்திரம் வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேங்க. மந்திரத்தை மூன்று முறை வந்து நீங்கள் சொல்லணும். எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே போல் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் க்ளீம் சர்வ யச்சினி ஆகர்ஷணி சௌம் க்ளீம் ஓம் மோகினி யச்சினி யக்ஷகுல நாயகி மமவசம் குரு குரு சுவாகா. இவ்வளவு தாங்க இந்த மந்திரம். இதை வந்துட்டு இந்த தீபம் மூன்று விளக்கு வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் சுவாமிகிட்ட இந்த மந்திரத்தையும் சொல்லி உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வேணுமோ, அதாவது என்ன சரியாக இருக்க வேண்டி நீங்கள் இந்த தீபம் வைக்கிறீங்களோ அந்த தீபத்தை வச்சுட்டு உங்கள் கோரிக்கையும் வந்து சொல்லிடுங்க. இன்னும் மூணு வாரத்துக்குள்ளே நான் நினைக்கிற விஷயத்தை எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க, எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறத மனசார ரொம்ப நம்பிக்கையோட யக்ஷினிக்கிட்ட ரொம்ப பயபக்தியோட நம்பிக்கையோட நீங்கள் வேண்டணும். நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இந்த விஷயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்காது. அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. ஏன்னா நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இந்த மந்திரத்தையும் மூணு வாட்டி சொல்லணும். தீபம் வச்சதுக்கப்புறம் மூணு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் கோரிக்கையை மனசில் நினச்சிட்டு நல்லபடியாக சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டுடலாம். இந்த தீபம் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாச்சு ஆஃப் ஆகாமல் இருக்கணுங்க. அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சில பேர் தீபம் வந்து ராத்திரி 11:30 தான் என்னால் வைக்க முடிஞ்சது, வச்ச உடனே நம்ம போய் படுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். எப்போவுமே விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த தீபம் வச்ச உடனே ஒரு வழிபாடு பண்ணின உடனே நம்ம போய் தூங்கக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு கொஞ்சம் முழிச்சிருந்துட்டு உங்கள் பிரார்த்தனை ஒரு மெடிடேஷன் மாதிரி உட்கார்ந்து அமைதியாக வேண்டிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் தூங்கிக்கலாம். விளக்கு வச்ச உடனே போய் படுக்கக்கூடாது. அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு இந்த டவுட் வரும் இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு அந்த தீபம் அணையாமல் அங்கே இருக்கணும், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிக்கலாம். அப்புறம் அது தானாக மலையேறிச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரிங்களா. இந்த தீபத்தை நீங்கள் மறுபடியும் எடுத்து வச்சு நீங்கள் அடுத்த வாரம் செய்யும் போது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யும் போது இதே மூன்று எண்ணெய்களை பயன்படுத்தி, நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய், இந்த மூன்று வெரைட்டிஸும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தீபம் வந்து வைக்கணும். மூன்று முறை இந்த மந்திரங்களையும் நீங்கள் சொல்லணும். மூன்று விளக்கையும் வச்சதுக்கப்புறம் மூன்று முறை இந்த மந்திரத்தை சொல்லணும், அவ்வளவுதான் சரிங்களா. நீங்கள் நினைக்கிற விஷயம் மூன்று வாரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, யச்சினி தேவிக்குன்னு அத்தனை ஒரு சக்தி இருக்குது. நம்ம கேட்குற விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை யச்சினி தேவி வழிபாடுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்ங்க. அதனால் மறக்காமல் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறவங்க இந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு தெரியாத விஷயங்கள் யார் மூலமாவது நமக்கு தெரிய வரும்போது நம்ம அதை செய்யும் போது டக்குன்னு நம்ம விஷயம் வந்து சரியாகும் சரிங்களா. ஏன்னா நம்மளோட கர்மாங்கிறது இப்படி தான் போகுங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளும் பல வகையில் ஒரு ஒருத்தர் சொல்கிறத காதில் கேட்டு ஒரு ஒருத்தர் சொல்கிறத செஞ்சு இப்படி தான் பல விஷயங்களை வந்து நம்ம அடைய முடியும். அதனால் இதையும் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி, தேங்க்யூ ஸோ மச்.